காலி, நீங்கள் எந்த செய்யணும்? டைரக்டர் படுத்துக்கிட்டே ஆங்கிள் வைக்கிறார். ஆங்கிளா? அங்கு நான் ஒரு போஸ் கொடுக்கட்டே? ஓ நான் வீட்டுல இல்லாத நேரம் பொண்டாட்டி நிக்கிறா, இவர் படுத்திருக்காரு, என்னடா விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாததாலதான் கேக்குறேன். இவர் தான் டைரக்டர், நம்ம ஹீரோ. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, அப்புறமா தச்சுக்கலாம். உங்க சம்சாரத்துல படத்துல ஹீரோ புக் பண்ண வந்திருக்காரு. புக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கதையை யோசிச்சுட்டு இருக்காரு. ஏண்டா, புக் பண்ண வரும்போதுதான் கதையை யோசிக்கிறீங்களா? இது பரவாயில்லையே. அவர் போன தடவை படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதையை யோசிச்சார். ஓடிச்சா? ஓ சூப்பரா ஓடிச்சு. எத்தனை நாள் ஓடிச்சு? சில்வர் தோப்புல ஓடிச்சு. எங்க அப்பா படுத்துக்கிட்டே திறக்கிறாரு வாய. ஏண்டா, படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? மரியாதையா பேசுங்க. என்னது? பேங்க்ல மட்டுமா அக்கவுண்ட்? கட்ட தொட்டில அக்கவுண்ட் இருக்கு, கசாப்பு கடையில அக்கவுண்ட் இருக்கு, பால் கடையில அக்கவுண்ட் இருக்கு. இவ்வளவு ஏன்? அவர் போட்டிருக்காரு சட்டை தொப்பி எல்லாத்துக்குமே லாண்டரி கடையில அக்கவுண்ட் சொல்லி. என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு கேரக்டர் தர? ஐயோ, எனக்கு கேரக்டரா? என்ன உள்ள இருந்து வருது? இந்தா என்ன பழம்பெரும் நடிகருங்கிறீங்க. இங்க ஒருத்தர் நின்னாங்க. இந்தா நிக்கிறான். என்னப்பா திடீர் திடீர்னு வந்து நிக்கிற? ஹீரோ இல்ல, அதனால ஒரு இடத்துல நிக்க கூடாது. அது கரெக்ட். ஹீரோவா போட்டா அவரை தேடி நம்ம நாயா போய் அலையணும். ஆமா, இங்க பாருங்க, உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்து நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்கும்? ரெண்டு. என்ன ஒரே ஐடியா சொல்லறப்பா? படிப்படியா சொல்லணும், அதிர்ச்சி ஆயிருவாங்கல்ல. கவனமா கேட்டுக்கங்க, நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எங்களுக்கு கமிஷன் எவ்வளவு கொடுப்பீங்க? 1 ரூபாய். 10,000 ரூபாய் கொடுத்தா? 100 ரூபாய். 50,000 ரூபாய் கொடுத்தா? 200 ரூபாய். 1,00,000 ரூபாய் கொடுத்தா? உங்களுக்கு நான் 90,000 ரூபாய் கொடுத்தேன். நல்ல நாள்லயே சம்பந்தம் பேசி முடிச்சிருவோம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. நீங்க பொண்ணு கேட்ட நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் அமைச்சராக போறேன். அப்புறம் நீங்க அமைச்சருடைய சம்பந்தியா போறீங்க. அவர் எனக்கு வரதெல்லாம் உங்க பேர்ல போட போறேன். நீங்க அந்த அம்மா பேர்ல போடுங்க. என்ன சொல்ற லட்சுமி? ஓ, அந்த அம்மா பொண்ணு என்ன படிச்சிருக்கு? ஒண்ணு லண்டன்ல பெரிய படி படிச்சிருக்கா. அது டான்ஸ் கத்து கொடுத்த, பாட்டு கத்து கொடுத்த, குதிரை ஓட்ட கத்து கொடுத்த, போட்டு ஓட்ட கத்து கொடுத்த. இப்பதான் நம்ம பொண்ணுங்களுக்கு பிளெயின்ல தனியா போகணும்னு வியாதி ஆயிடுச்சு, அதனால பிளெயின் ஓட்ட கத்து கொடுத்த. எல்லாம் கத்து கொடுத்தீங்க, இதே எங்க கத்து கொடுத்தீங்க? என்ன கத்து கொடுக்கணுமா? லண்டன்ல படிச்ச பொண்ணுக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுக்கணுமா? வியாபாரம் எப்படி நடக்குது? ஓஹோ நடக்குது. வாரத்துக்கு 2 கல்யாணம். ஒரு கல்யாணம் ஓஹோ, இன்னொரு கல்யாணம் டைவர்ஸ். ஒண்ணுக்கும் சரியா தான் போகும். பொண்ணு விஷயத்தை சொன்ன, காதல் ஒண்ணு போட்டுக்க மாட்டேன். காதல போட்டுக்கிறதுக்கான கமலா? என்னங்க உங்க பொண்ணு விஷயத்தை பேசுறதுக்கு? ஒவ்வொரு வீட்லயும் உட்காந்தா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு போஸ்ட்மேன் வந்து நிக்கிறான், கையில ஒரு கவரை கொடுக்கறான். திறந்து பார்த்தா உங்க பொண்ணு முத்தம் கொடுக்கற போட்டோ. துண்டா காணா துணியா காணா ஓடி வர்றேன். என்னயா தபால்கார வராம வரானுங்கிட்டு? இதுக்கு ஒரு முடிவு வேணும். இல்ல, ஒரு அருமையான கை வெளுக்குது, ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்னது? உங்க பொண்ணு முத்தம் கொடுக்கற போட்டோவை எல்லா பத்திரிகையிலயும் போட்டு, எல்லா பத்திரிகையிலயும் இந்தியா பூரா போட்டு, ஊபியில போடுங்க, மாப்பியில போடுங்க. மாப்பினா? மாப்பினா மத்திய பிரதேசம், ஊபினா உத்தரப்பிரதேசம். நாப்பி அப்படின்னா? நாப்பினா நம்ம பிரதேசம். அப்புறம் பிபி? கல்யாணத்துக்கு பிபி வாசிக்காம இருக்கலாங்களா? அதனால பொண்ணு முத்தம் கொடுக்கற போட்டோவை எல்லா பத்திரிகையிலயும் போட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். எப்படி? இது உண்மையான முத்தம் இல்ல, போய் முத்தம் போட்டுருவோம். ஓஹோ, 2-3 பேரு தெரிஞ்சத இந்தியா பூரா தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீ ஒரு கெட்ட எண்ணத்துல தான் இங்க வந்திருக்க. என் பொண்ணுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்கூட முடிவு பண்ணிட்டியா? என்ன இது? பயாங்க, என்னங்க கோச்சிக்கிட்டீங்க? ஒண்ணு செய்யலாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ள இந்தியாவில பாக்க வேணாம், வெளிநாட்டுல பாப்போம். வெளிநாடுனா எந்த ஊரு? ஜப்பான். பயா, ஜப்பான்ல பூரா குள்ளமா இருப்பாங்க, பிறக்கிற குழந்தை குள்ளமா பிறக்கும், அப்புறம் குள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. மாப்பிள்ளைக்கு பிறப்பு இந்தியா, வளர்ப்புதான் ஜப்பான். அப்புறம் எப்படி ஜப்பான் வளர்ந்தது? இவன் போறதுக்கு முன்னாடி வளர்ந்துருச்சு. இப்ப நாசமா போயிருக்குமே. நாசமா கணக்கு அப்புறம் தான் இவன் இந்தியாவுக்கு வந்தா. அதான் மாப்பிளைக்கு என்ன தொழில்? பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில். அப்படியா? நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான. அதனாலதான் அங்கே பிடிச்ச. எங்க? அவனை பிடிச்ச. அப்பா அம்மா? அப்பா அம்மா இல்லைங்க. எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தா? இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லைங்க. சொத்து எவ்வளவு தேரும்? 500 கோடி. ஐயோ, இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. 500 கோடியா? ஏன் அவனை விட்டு வச்சிருக்க? ஒரே அந்த அமுத்து, அடுத்த வாரமே கூட்டு வந்துடுறேன். 500 கோடின்னு சொல்லி அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிற? இப்ப கூட்டு வா. மாமியாரு,
எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பொண்ணு பார்த்துட்டா நான் புறப்படுவேன். லண்டன்ல படிச்ச பொண்ணு, லண்டன் எனக்கு டேமில் போறியம், அவங்க பேசு போடுங்க. இதான் பொண்ணு, அதான் பையன். வணக்கம் சொல்லி. ஹாய். ஹாய். ஏமா, நீ தான் லண்டன்ல படிச்சுட்டு வந்த பொண்ணு தான், டச் புடிச்சு இங்கிலீஷ்ல கூடு. இவன் எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்பா. எப்ப பார்த்தோம்? தலைவர் கிட்ட போட்டோல பார்த்தீங்க. ஓ அப்படியா? பொண்ணுக்கு சம்மதம், மாப்பிளைக்கு எப்படி? நான் உடனே சம்மதம் சொல்ல முடியாது. ஏன்? எனக்கு செட்டில்மெண்ட் இருக்கு. கட்டத்துல திட்டிடுவ. ஆர்டிகிள் வைக்கிறது. ஏன் மாப்பிள? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அது வந்து பொண்ணே பார்க்கணும். பார்க்கலாம். ராஜ். ஐயா, என்ன சம்மதம் சொல்லாம ஏஞ்சி போறீங்க? வேற எங்க போறேன்? ஹோட்டல்ல தான் போய் தங்க போறேன். என்ன இது, நம்ம மாப்பிள்ள ஹோட்டல்ல போய் தங்கறதா? அதானே. என்னங்க, அவங்க கிச்சனே 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். 1 ஸ்டார் பெட், 2 செட்டா 5 ஸ்டார். I feel I should stay here. Right? கண்டன்ல போன வழிக்கு வந்தது எவ்வளவு உபயோகப்படுது. தலை ஹட்ர உனக்கு எதாவது புரிஞ்சுதா? போ. போச்சுடா. முதல்ல அந்த போஸ்ட்மேன் அமுத்துங்கயா. டேய், முதல்ல அந்த போஸ்ட்மேன் புடிங்கடா. ஐயோ, அந்த பொன்னம்பலத்தை ஆளுங்க என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, யார் வந்த? என்னையும் இல்ல கொல்லும். நம்ம ரெண்டு பேரையும் சடக் சடக்னு கொல்லும். இப்ப என்ன பண்றது? நீங்க இவ்வளவு ஓடி போகும். நீயும் ஓடி வந்துடுறியா? நான் வரல, நான் சினிமாவில் போய் பிரவேசிக்கும். நீ சினிமாவில பிரவேசிக்க மாட்ட, சினிமாவில பிரசவம் ஆயிருவ. ஐயோ, நான் இப்ப என்ன செய்யும்? ஒண்ணு செய்ய, நான் செத்த போன மாதிரி படுத்துக்கிறேன். நீ பக்கத்து விட்டு பொம்பளைகளை கூட்டு வந்து ஐயோன்னு அழு. அவங்க என்ன பார்த்துட்டு பொணம் நினைச்சு போயிருவாங்க. புருஷன் சாகுறதுல பொண்டாட்டிக்கு என்ன மகிழ்ச்சி? சரி, நான் படுத்துக்கிறேன். சீக்கிரம் படுக்கணும். ஐயோ, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லீங்களே, இப்படி போயிட்டீங்க. பொண்ணு இருக்கு. முதலாளி, எனக்கு வைத்தியலே, எனக்கு சம்பளம் கூட குடுக்கலையே. முதலாளி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லீங்களே, ஏன் பண்ணி வைக்கல? உயரத்துக்கு பொண்ணு கிடைக்கல. முதலாளி மாதிரி பேசுறாளே, யாரு? எனக்கு முதலாளி இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எனக்கு யாரு பண்ணி வைக்க போறாங்களோ? ஐயோ, வாங்க டேரக்டர் சார், வாங்க ஹீரோ, சீக்கிரா சிங்க டீக்குரா. சார், இடது கையில நாடி துடிப்பு நின்னு போச்சு, வலது கையை பாருங்க ஐயா. ஓகே, வலது கையில வளையல் போட்டிருக்கேன் சார். அது சுந்தரியோட கையா, பணத்தோட கைய பாருயா. இது வசதியா இருக்கு, இந்த கையில நாடி நின்னு போச்சு. அப்ப ஆல் க்ளோஸ். படத்துக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் போதங்கய்யா. யார் பேசுறாங்க? நான் இல்ல. ஆதானம் மனப்பிராந்தியா? இந்த பணத்தை புதைக்கிறதா எரிக்கிறதா? எரிச்சா என்னால சூடு தாங்க முடியாதுயா. இது என்ன பிராந்தி? இந்தியாவில எவ்வளவோ பிராண்டி இருக்கு, அதுல ஒண்ணு நினைச்சுக்கியா. டைரக்டர் சார், நல்லா படுத்துக்கப்பா. தேங்க்யூ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணம் பேசுதோன்னு. பணம் பேசுதோ? யா, பணம் பேசுது. இது நல்ல டைட்டில். யா? ஆமா. இது யார் சொல்றது? நான் சொல்லல. யோ, அதான் அவர் சொல்றாரல்ல, ஏன் உயிர் எடுக்கிறதே? எனக்கு சுந்தரி, நான் உனக்கு ஒரு சீன் பறையுன்னு நடக்கு சார். நானும் கூட வரேன் சார். பணத்தோட பேசிட்டு சுந்தரி. ஹீரோ என்ன விட்டுட்டு ஹீரோயினுக்கு போய் கதை சொல்ல போயிட்டாருமா? இட் இஸ் டூ. என் வாயில பழைய எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீங்க உங்க வாயில தான் ஒண்ணுமே இல்லையே. எப்படியோ வந்துச்சு பழம் ஏதோப்பா, என் வாயில் பழம் ஏதோப்பா. சார், என்ன தப்பா நினைக்கண்டே, அந்த பொன்னம்பலத்தோட ஆட்கள் இந்த பர்த்தாவை கொல்ல வரும். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அவங்களை சமாளிச்சு என் படத்தை ஒண்ணு நான் ஹீரோனே போடுறேன். விலக விலக போறம்போ. யோ விலகியா, விலக. யோ தரகிறேன். யோ, அவர் செத்துட்டாருயா? அது தெரிஞ்சுதான் கட்டணம் வந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா?
குளத்தை கொண்டு போய் பொன்னம்பலத்து தலைவர் கிட்ட காமிச்சிட்டு எரிக்க போறியா? டேய் வாடா வந்து பணத்தை தூக்கிடா. நீ ஒண்ணும் தூக்க வேணா, நானே நடந்து வர்றேன். இது பணம். வெரி குட். என்னடா பணம் பேசுதுன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. இந்த பணம் பேசும், எந்திரிக்கும், நடக்கும். விட்டா என்ன வேணும் செய்யும். பணத்துக்கு வழி ரைட்ல போங்க போங்க. அசாவே கட்டரும்பு உன்ன கடிக்குதா? ஆமா. யாரு நீ? என்ன தெரியல, தரகு இருக்காரு அவருடைய தங்கச்சி. பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. இருட்டலகா போய் அந்த பக்கம். மரியாதையா பேசு. இல்லம்மா உன் பேரு நினைக்க. என் பேரு பத்தினி. அது பேர் இல்லம்மா, நடத்தல வர்றது. நான் அப்படி நடந்துகிட்டதுன்னு என் பேர் அப்படி வச்சாங்க. சந்தேகமா இருக்கா? என் அண்ணனுக்கும் இந்த இடத்துல மச்சா இருக்கும், எனக்கும் இருக்கும். பாருங்க என்னடா ஏ சர்டிபிகேட்ல பாக்குற. இவ்வள பாரு. என்ன ஆச்சரியம்? என்னது? என் வீட்டுக்காருக்கு இருக்கிற மாதிரி மச்ச உனக்கு இருக்கு? ஆமா. ஏயா இங்க ரெண்டு பொம்பளைங்க என்ன பேசிட்டு இருக்கல, போயா. என் வீட்டுக்காரதான் தேடி வந்த. இப்படி சொன்னா போக மாட்டாரு. தேடி வந்த இல்ல, போயா. போங்க. போகணுமா? போங்க. போகணுமா? பொம்பளை வேஷம் போட்டதுல இருந்து சிகரெட்டே குடிக்க முடியல. விஷயம் இருக்கானா? அதனால யாரது சிகரெட்டு பிடிக்கிறது? நான் தான் தரகர். அவங்க கட்சியை விட்டு விலகி உங்க கட்சியில சேர்ந்து உங்களை நான் ஒசத்தான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி ஏணி போட்டா? இவ நம்ம கட்சிக்கு ஏத்தாலும் சும்மா எப்படி வசத்த போற? போடாங்க வாழ்க, பொன்னம்பலம் ஒழிகன்னு மண்ணெண்ணை ஊத்திட்டு தீ குளிக்கிறதா முடிவு பண்ணிட்டேனே. குளிச்சுற? குளிச்சுடா. என்னங்க பெண்ணீர வச்சு கூட ஊத்திக்காதன்னா? தீ குளிக்கிறேன்னு சொல்றேன், குளிச்சுடு அப்படின்னு சொல்றீங்களே, இது நல்லா இருக்கா? பொட்டி கொடுங்க. பொட்டிதானே? இந்தாப்பா ஒரு புச்சி இருக்கு, அதுல குளிச்சுக்க. என்ன வேற பெட்டி வாங்கணும்? இந்த பொட்டி இல்லையா, நான் லட்சம் ரூபாய் பொட்டி கேட்டேன். லட்சம் ரூபாய்? என்னப்பா அது? ஏப்பா நம்ம கட்சியில என்ன தீர்மானம்? 1000 ரூபாய் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்குறோம், செத்ததுக்கு அப்புறம் ஒரு 500. ஒரு 50000 ரூபாய்தாவது கொடுக்குவேன். என்னப்பா அது? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா, ஒரு 10000 ரூபாய் வாங்கிக்க. அப்ப மீதி செத்ததுக்கு அப்புறம் வாங்கிக்க. செத்ததுக்கு அப்புறம் எப்படிங்க வாங்க முடியும்? இல்லப்பா ஒரு இறங்கல் கூட்டம் போட்டு பிரம்மாண்டமா அமர்க்கல படுத்தி ஒரு சம்சாரத்தை கொடுத்துறோம். அதுவும் சரிதான். தலைவர், தலைவர், தலைவர, என்னடா இந்த பதவி போயிடுச்சா? மார்க்கெட்ல நம்ம தியாகராஜன் தீ குடிச்சு செத்துட்டான். தலைவர் மனசு தாங்கல. போடா இந்த நிலைக்கு ஆளாக்கி அவர்களை நடுரோட்டில் நிறுத்தி கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். தலைவா அப்படின்னா உங்களதான் கல்லால் அடிச்சு கொள்ளணும். அவன் சாவுக்கே நீங்க தானே தலைவா காரணம். மைக் போட்டு சொல்லு. ஏற்பாடு பண்ணிடுறேன். அன்னைக்கு உண்ணா ஒருத்தரும் கலாட்டம் பண்ண, சாவு வீட்லயும் கலாட்டம் பண்றேன். இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்ண ஒண்ணு தீ வச்சு கொடுத்துருவேன். தியாகராஜா என்ன மட்டும் விட்டு நீ போயிட்டீங்கப்பா. ஒரு இடம் போகல, இடம் வளர்ந்து வளர்த்தேன். அது எங்க இருந்தா 50 ரூபாய் நல்லதான் பார்த்தா எடுத்துட்டா பாரு. என்ன சொல்ல காணமே? நான் போறேன்.